கோகுல் இப்போ நான் ரைட்டில் போவேன், நீ அதை அப்படியே என்னை பிளான் பண்ணிக்கிட்டே வா சரியா. நான் இங்கே நிற்கிறேன், நீ எங்கே எடுத்துட்டு இருக்க கோகுல? பொண்ணு முக்கியமா வீடியோ முக்கியமா? பொண்ணு தான் ரொம்ப முக்கியம். பொண்ணு தான் பொண்ணு தான் முக்கியம். மக்களே என்ன கொள்ற மக்களே. வணக்கம், வெல்கம் டு டீச்சர் அண்ட் பாய்ஸ். நான் வசந்த். என்னோடய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எதனாலனா நம்ம சென்னை போக போகிறோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒன் ப்ளஸ் ஃபோனில் க்ரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஆஃப்டர் அப்டேட் வந்த மாதிரி எனக்கு ரொம்ப லேட்டாக வந்துச்சு. நானும் லோக்கலில் இருக்க எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் கேட்டு பார்த்துட்டேன். மினிமம் 15 to 20 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம ஒன் ப்ளஸ் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ தட் நான் சென்னையில் இருக்க எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் சென்டர் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணேன். மூணு தான் இருந்தது, அதில் ரெண்டு சர்வீஸ் சென்டரில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் ஸ்டாக் இருந்துச்சு, அதுக்காக அந்த சர்வீஸ் சென்டர் நோக்கி போகிறோம். அது இல்லாமல் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியாவது அந்த பீஸ் நம்ம சொந்தமாக்கணும். எடுத்து வைங்கன்னு சொன்னால் முடியாது, யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம்ட்டாங்க. ஸோ நைட்டு நைட்டாக ட்ரெயினில் கிளம்பலான்னு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இன்னும் ஒரு 30 minutes ட்ரெயின் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணலாம். எப்பட்றா அப்படின்னு பார்க்குறீங்களா? ட்ரெயினுக்குள்ளே இருக்குந்தானா இங்கே இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ட்ரெயினில் நான் ஏறவே இல்லைங்க, டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சிங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் அப்பயே தம்பி ஃபோன் பண்ணால டிக்கெட் கிடைக்கலையா அப்படியாட்டு என்ன பண்ணுறது? அடுத்து பஸ்ஸில் தான் போய் ஆகணும். நமக்கு ட்ரெயினில் போகணுன்னு ஆசை தான், பட் முடியல. அதுக்கு தான் சொன்னேன், வீக்கெண்டில் போகலான்னு கேட்டிங்களா? என் பேச்சு ஏன்ப்பா வீக்கெண்டு? வீக்கெண்டுக்கு போனால் பொண்ணுங்க நிறையா இருக்கும், சைட் அடிக்கலாம் ஜாலியாக. இப்போ போனால் என்ன இருக்கும்? நானே ஒரே ஒரு டிஸ்பிளே ஸ்டாக் தான் இருக்குன்னு சொன்னாங்களேன்ட்டு அவசர அவசரமா எப்படா போறதுன்னு பாத்துட்டு இருந்தா. வீக்கெண்ட்ல போனா சைட் அடிக்கலாமா, நல்லா இருக்குமா, ஜாலியா இருக்குமா, நான் இதெல்லாம் பார்த்தா. ஸோ எனிவே, நம்மளால் இப்போதைக்கு ட்ரெயினில் போக முடியாது, பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அதனால நம்ம காலையில ஏர்லி மார்னிங் பஸ்ல போகலாம். சரி வாங்க பஸ்ல போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் சின்னசேலம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 11 மணிக்குள்ளே ஷோரூம் போகணும். மணி இப்போயே 4 ஆகிடுச்சு. கள்ளக்குறிச்சி போகணும் இங்கேருந்து. ஏன்னா அங்கேருந்து சென்னை டைரெக்ட் பஸ் கிடைக்கும். அங்கே கூட டைரெக்ட் பஸ் கிடைக்குதான்னு தெரியல, நம்ம போனால் தான் தெரியும். இங்கேருந்து அங்கே ஒரு 1/2 hour ட்ராவலில், அங்கேருந்து ஒரு 4 hoursக்குள்ளே ரீச் ஆனால் 10 o'clockக்குள்ளே ரீச் ஆயிடலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. சரி, முதல்ல இங்கே சின்னசேலத்தில் பஸ்ஸில் ஏறுவோம், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் போயிட்டு பஸ்ஸை பிடிப்போம். மக்களையே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி ரீச் ஆகிட்டோம். ஆனால் இங்கே சின்னசேலத்தில் பஸ் ஏறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒரு 4:30 கிட்டக்க ஆகிடுச்சு. கள்ளக்குறிச்சிக்கு ஒரு 5:10 வந்தோம், பட் ஆனால் இங்கே பஸ் 5:40 தான் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. 10:30 10:40 ஆச்சு, 10:45 ஆச்சு, 10:50 ஆகிடுச்சு, கோயம்பேடு ரீச் ஆகிட்டோம். 2000 years later. என்னடா பண்ணுறதுன்னு வெளியே வந்து, சரி நம்ம கூட தான் ரெண்டு பசங்க ஏறிட்டுருந்தோம், தம்பி வந்தாங்களே, எந்த பஸ்ஸில்டா போகணும்னு கேட்டால், இவன் ஒருத்தர் 49 சீன்றான், ஒருத்தர் 48 சீன்றான், எப்பா இது வேலைக்கு ஆகாதரா அப்படின்ட்டு கோலாவில் ஆட்டோ புக் பண்ணலான்னு புக் பண்ணால் 68 ரூபா காமிச்சிது. என்னது 68 ரூபா? சரி பரவாயில்ல போ, நமக்கு டைமிங் தான் முக்கியம்ட்டு புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி ஆட்டோ வந்தது, ஆட்டோவில் ஏறியாச்சு. விஆர் மாலில் போய் இறங்கணும், விஆர் மால் பக்கத்தில் போகிறோம். பட் ஆனால் செக்யூரிட்டி வந்து கேமரா நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டார். ஆடடா இது என்னடா குத்தா இருக்குது அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல இப்போதைக்கு ஃபோனில் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம விஆர் மால் நோக்கி இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவை எடுத்து விஆர் மாலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு மேலே வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டோம். இங்கே எங்கேயுமே கடையவே காணும் மக்களே, எங்கடா ஒன் ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் ஷோரூம் வச்சுருக்கீங்கன்ட்டு அலைஞ்சு கேட்ட வாட்டி, அதிகே நீங்கள் மேலே வந்தீங்க கீழே போங்கடா ராசலாங்கிறாங்க. சரி வாங்க கீழே போயிட்டு நம்ம அந்த ஒன் ப்ளஸ் எங்கே தான் இருக்குன்றத கண்டுபிடிப்போம். பறக்கும் படிக்கட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்கள் மக்களே, என்னுடைய தப்பு இதில் எதுவுமே கிடையாது சரிங்களா. இந்த ஃபோன் இந்த இந்த லைன் வந்ததுக்கு இதுக்கு எனக்கு இதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இதுக்கு நான் இதுக்கு எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் அப்படியே இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் அலையிறேன் எதுக்கானா, ஆல்ரெடி நான் நியர்பை சேலமில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அவங்க வந்து முடியாது, 15 டேஸ் ஆகணும் அப்படின்ட்டாங்க. என்னடா 15 டேஸ் ஆகும்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு தான் நேராக சென்னை ஓடி வந்துட்டேன். சென்னையில் மொத்தம் 3 எக்ஸ்க்ளூசிவ் ஒன் ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அந்த 3 சர்வீஸ் சென்டர்லையுமே நான் கால் பண்ணி கேட்டப்போ இந்த விஆர் மாலில் இருக்க ஒரே ஒரு சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் என்னுடைய ஃபோனுக்கான டிஸ்பிளே அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அதை தேடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அதான் அங்கே இருக்குது பாருங்க, ஒன் ப்ளஸ்ஸு இந்தா வரண்டா. பத்ததுக்கு என் தம்பியும் கூப்பிட்டு வந்தேன். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி டோக்கன் வந்து புக் பண்ணியிருந்தேன், அதனால் 22 நம்பர் டோக்கன். இப்போ வந்து 16 டோக்கன் போயிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் போய் கன்சல்ட்டே பண்ணணும். இனிமே தான் போய் ஃபோனே நான் காமிக்க போகிறேன். அதுக்குள்ளேயே நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வைக்கிறேங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஒன் ப்ளஸ் போயிடலாம்ன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஆல்ரெடியே காலையிலேருந்து அப்படி இப்படின்ட்டு 1000 ரூபா செலவாயிடுச்சுங்க. சீரியஸாக 1000 ரூபா செலவாயிடுச்சு. இத்தனைக்கு நான் என்னோடய காரை அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். லாங் டைம்க்கு அப்புறமா சரி பஸ்ஸில் போய் பார்ப்போம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் என்னுடைய காரையும் நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன். எஸ் ஹலோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் செஞ்சதான். ஃபைபர் ரீஃபர்னிஷ்டு பிளாஸ்டிக், இதெல்லாம் பழைய பிளாஸ்டிக்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க போல் இந்த நந்தியை. இது ஆக்சுவலாக தஞ்சாவூரில் ஒரு இருக்குல்ல அதோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் அப்படியே சேம் ஹைட்டு சேம். ஆமாம், அதான் மினியேச்சர் நந்தி மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பழைய பிளாஸ்டிக் வச்சு? ஏய் உனக்கு ஓண்ட பழைய பிளாஸ்டிக் தான் என்ன பண்ணுவேன் கிடைக்கு போட்டுருவேன். 1 hour later
hours later. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஃபோனு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு நாங்கள் ரொம்ப டைம் ஆச்சுன்றதுனால நேராக எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின். ஆக்சுவலாக இந்த ஃபோனு வாங்கும்போது என்ன ஆச்சுன்னா 12:30 ஃபோனை உள்ளே கொடுத்தோமா, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி 3:30 நம்ம அந்த ஃபுட்டு மீன் பானிபுரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு 3:30 போய் கேட்குறோம். ஃபோனு வந்து 4:00 கையில் கொடுத்தாங்க. 4:00 கையில் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகலை. என்ன ப்ரோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகலாம், அப்படிங்களா, சாஃப்ட்வேர் போடல, இருங்க நான் திரும்பி சாஃப்ட்வேர் போடுறேன்ட்டு 1 hour கழித்து 5 மணிக்கு தான் கையில் ஃபோனே கொடுத்தாங்க. 5 மணிக்கு ஃபோனை வாங்கிட்டு திருமங்கலம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோவில் ஏறி எக்மோர் வந்துட்டு இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அப்படியே டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு ட்ரெயினில் ஊருக்கு போகிறது தான் பிளானு. எனக்கு என்னமோ இந்த ஒன் ப்ளஸ் இப்படி பண்ணுறது எனக்கு என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ரீசன் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா பக்கமாக இன்றைக்கி நான் செலவு பண்ணியிருப்பேன். இவ்வளோ அலைச்சலோடு சேர்த்து என் டைம் வேஸ்ட்டாகி இவ்வளோ அலைச்சலோடு சேர்த்து நான் 2000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அவங்க ஃபோன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அவங்க பண்ணி கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்களுடைய மிஸ்டேக்கு நான் இவ்வளோ அலையணுமா? திரும்ப ரெடியான ஃபோனை வாங்குறதுக்கும் ஒரு டோக்கன் போடணும், அப்போ தான் ஃபோனை வாங்க முடியும். இன்றைக்கி நாங்கள் பாலம் ஆகிட்டோம் நடுவில், அதனால் வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு விஆர் மாலில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கீங்களா, அதுலேயும் இதே பிரச்சனை தான் இருக்கான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிரச்சனை இருந்தால் சீக்கிரமே போய் சரி பண்ணிக்கிங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.